எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நடிகரை வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே இப்போ தெரியும், ஒரு நடிகராக தெரியும். ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சின்ன சின்ன படங்களை தயாரிச்சிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன தயாரிப்பாளர் தான் ஜெயப்பிரகாஷ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள், தெலுங்கு படங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர். தமிழில் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஏதோ ஒரு படம் பண்ணாலும், தெலுங்கில் நிறைய படங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்பரேட் முதலாளி, கார்ப்பரேட் வில்ல, இந்த மாதிரியான நிறைய கதாபாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயப்பிரகாஷை பார்க்கலாம். நல்ல மனிதர் இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொற்காலம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நினைக்கிறேன், இல்லை மாயக்க நடின்னு தெரியல, ஏதோ ஒரு சேரனுடைய படத்தில் வந்துட்டு இவர் அறிமுகமானார். பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சேட்டு விட்டு பிள்ளை மாதிரி அவ்வளோ ஒரு ஆள், கலக்கலாக இருப்பார். நான் இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீர்காழியில் தான் வந்துட்டு இவர் பிறந்தது. இவர் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்துட்டு காஜா மைதீனுடைய நட்பு கிடச்சி அப்படியே கொஞ்ச நாள் அவரோட இருக்கும்போது தான் விஜயகாந்தை வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு தவசி அப்படிங்கிற படம் முதல் படத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வெற்றி அடையுது. இந்த தவசி வந்து பார்த்திங்கன்னா 2001 நம்ம உதயசங்கருடைய டைரக்ஷனில் இந்த படம் வெளியே வருது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா காமெடி இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பேசப்படும். குறிப்பாக அந்த வாழைப்பழத்தை வச்சு மேஜிக் பண்ணுற காமெடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா சிங்கப்பூரில் நடந்த ஷோவிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே அதை ஷோ பண்ணியிருப்பாங்க. பெரிய அளவில் ரசிக்கப்பட்ட ஒரு காமெடின்னு சொல்லலாம். இந்த படத்தில் சௌந்தர்யா ஒரு விஜயகாந்துக்கு ஜோடியாக இருப்பாங்க, ஜெயசுதா வந்துட்டு ஒரு விஜயகாந்துக்கு ஜோடியாக இருப்பாங்க, பிரதிவிஷா சௌந்தர்யா இவங்களாம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. வடிவேலு ஒரு நல்ல ரோல் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் ஒளிப்பதி வந்து பார்த்திங்கன்னா பூபதி. இந்த பூபதிங்கிற கதாபாத்திரம் இந்த சினிமாவிலேயே அந்த பேரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக அந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் பெயர். ஜெயப்பிரகாஷ் தான் இந்த படத்தை தயாரிச்சிருப்பார். இவரோட சேர்ந்து ஞானவேல் அப்படிங்கிறவர் இந்த படத்தை சேர்ந்து தயாரிச்சிருப்பாங்க. 2001 தீபாவளி நவம்பர் 14 இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு படம், மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வாசு சலீம் ரெண்டு பேரும் வந்து ரிட்டையர்கள், இவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தின் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா வித்யாசாகர். வித்யாசாகர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நடிகர்களுக்குமே மியூசிக் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபீல்டில் இல்லை. இப்போ மறுபடியும் வந்து உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற படத்தில் மறுபடியும் என்ட்ரி ஆகியிருக்கிறாரு. நல்ல ஒரு இசையமைப்பாளர். இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது சின்னி கிருஷ்ணா அப்படிங்கிறவர் இந்த படத்துடைய கதையை எழுதியிருப்பார். உதயசங்கர் இந்த படத்தை ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளே வசனம் பண்ணியிருப்பார், டைரக்ஷனும் பண்ணியிருப்பார். இந்த தவசி அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கவுண்டர் படத்தில் வந்து விஜயகாந்துக்குடைய கதாபாத்திரம் என்ற பெயர். அந்த கதாபாத்திரத்தையும் அந்த பெயரை அப்படியே இந்த படத்தில் உபயோகப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அதோடைய சாயல் இல்லாமலே பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2004 கிட்டத்தட்ட ஒரு 2 இடைவேளியில் கேப்பு விட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமுத்திரகனியோடைய அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இது பல முறை அவரே சொல்லியிருக்கிறாரு. சமுத்திரகனியோட டைரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்ச மனசு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ராடனரி மூவி. எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தில் விஜயகாந்த் அவ்வளோ ஒரு அழகாக மீசையெல்லாம் முறுக்கி ஒரு கிராமத்து நாயகனாக, பல கிராமத்து படங்களை நடிச்சிருந்தாலும் பெரிய மருது, நிறைஞ்ச மனசு, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் ஆக்ஷன் மூவி. அவர் சின்ன கொண்டர் படமே பண்ணியிருந்தாலும் அது ஒரு நல்ல ட்ராமா மாதிரி தான் போகும். பட் இந்த நிறைஞ்ச மனசு, பெரிய மருதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் மூவி, அது வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. நிறைஞ்ச மனசில் வர சண்டை காட்சிகள், குறிப்பாக அந்த கண்ணு கட்டிக்கிட்டு பைக் ஓட்டுற பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஹிட்டுன்னு சொல்லலாம். இந்த படத்தையும் வந்து ஜெயப்பிரகாஷ் தான் தயாரிச்சிருப்பார். இதில் விஜயகாந்த், சூசன் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா பிரதாப் அப்படிங்கிறவர் பண்ணியிருப்பார். அனில் மல்நாடு அப்படிங்கிறவர் முதன்முறையாக இதுதான் வந்துட்டு ஒரு விஜயகாந்த் படம் வந்துட்டு எடிட்டிங் பண்ணுறது. கார்த்திக்ராஜா அந்த படத்தை மியூசிக் பண்ணியிருப்பார். பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா வித்யாசாகர் வந்துட்டு இந்த படத்தை மியூசிக் பண்ணியிருப்பார். வித்யாசாகர் இந்த படத்துக்கு மியூசிக் பேக்ரவுண்ட் பண்ணது காரணம் என்னென்னா அவங்க ஏற்கனவே தவசி நம்ம ஜேகேவுடைய தயாரிப்புங்கிறனால இந்த ஒரு நட்புனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தை வித்யாசாகர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருப்பார். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2004 இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி டைமில், அதாவது தீபாவளியில் இருந்த தீபாவளி நேரத்தில் தான் வந்துட்டு இந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் போன படம் தான். பட் மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அப்படின்னு கேட்டால் பெரிய வெற்றி படம் தான். ஆனால் மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது, சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு பிறகு வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருடைய காம்போவில் படம் வரலை, அதாவது ஜெயப்பிரகாஷ் அண்டு விஜயகாந்தர் காம்போவில் அதுக்கப்புறம் படம் வரலை. இந்த 2 படங்கள் தான் நம்ம ஜெயப்பிரகாஷோட தயாரிப்பில் விஜயகாந்த் நடித்த படம். ஜெயப்பிரகாஷ் ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிற மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த். இது அவரே பல பெட்டிகளை சொல்லி. இன்னொரு விஜயகாந்தோடைய தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட.